ஃப்ரைடே ஈவினிங் என்னோட கசனுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. ஸோ குழந்தைய பார்க்கலான்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வெளியில் கிளம்பும் போது எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் வந்து ரெடி ஆகிடுவேன். புதுசாக வாங்கியிருந்த இந்த கோல்டு இயரிங் தான் போட்டிருந்தேன். அண்ட் சிம்பிளான வாட்ச், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த பிரேஸ்லெட். இது ரொம்ப அழகாக இருக்கும், பட் இதை போடுறதுக்குள்ளே ஒரு போராட்டமே பண்ணிடுவேன். என்னோடய அண்ணன் வந்து தான் என்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு வராங்களான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் குழந்தைக்கு வந்து என்னால் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்க முடியல. ஸோ என் அண்ணன்கிட்டே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைய பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்னோடய குட்டி பையனுக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டிமார்ட் போயிருந்தப்போ இந்த சோப் டிஸ்பென்சர் இல்லை, இந்த டைம் இது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் நான் எதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தனோ அதுவே இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஸ்க்ரப் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அது இல்லை. நீங்கள் வாங்கினா செக் பண்ணி வாங்குங்க.